ஜல்லிக்கட்டுன்றது என் நாட்டு மக்களோட ரத்தம் சிந்துனாலும் உடம்புல வேர்வை கொட்டி ஒரு காளை அடக்குற அளவுக்கு என் ஊர் ஆம்பளைங்களுக்கு தைரியம் இருக்கு. இது வந்து என் ஆம்பளைங்களோட தைரியம். இது ஒரு 10 பேர் சேர்ந்துகிட்டு இதை நிறுத்துங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. என் ஊர் ஆம்பளைங்க பொண்டுக பசங்க கிடையாது, எல்லாம் வீரனுங்க. புரியுதுங்களா? ஒரு காளையவே அடக்குறானுங்கன்னா சிங்கத்தல்ல நீங்க சிறுத்தை அனுப்பலாம் அடக்குவானுங்க. வேணா வந்து அனுப்பி பாருங்க. பக்கத்துல நின்னு வேடிக்கை பாக்குறீங்களா? பக்கத்துல நின்னு வேடிக்கை பார்க்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கா? ஜல்லிக்கட்டுன்றது இல்ல. இனி இது இவ்வளவு பெரிய புரட்சியா நடந்த ஜல்லிக்கட்டுக்கு இதுக்கு அடுத்தது மீனவர்களுக்கானதும் எங்களோட போராட்டம் நடக்கும். இது வலிமையா நடக்கும். சும்மா சாதாரணமா நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்துகிட்டு நாங்க பீட்டா நாங்க பேட்டா நீங்க சொன்னீங்கன்னா செருப்படிதான் உங்களும் எவனா இருந்தாலும் இனிமே எவனா இருந்தாலும் தமிழ்நாடை எதிர்க்கிறதுக்கு தைரியம் எவனுக்கும் கிடையாது. புரியுதுங்களா? நாங்க வந்து காலை அடக்குற ஆம்பளைங்க. எங்க ஊர்ல இருக்கவனுங்க எல்லாம் யாரும் பொட்ட பசங்க கிடையாது. உங்களை மாதிரி டிவி சேனல்ல உட்காந்துகிட்டு மைக்ல பேசிக்கிட்டு சும்மா அவன் இவன் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுக்கிற பசங்க கிடையாது. அதுல மட்டும் எங்க ஆம்பளைங்க வீரம் நிக்கல. புரியுதா? உடம்புல இருக்க ரத்தத்தை ஒருத்தன் சிந்துறான்னாக்கா அவன் வீரம் எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்க ஒரு ஒருத்தனும் புரிஞ்சுக்கணும். ஒரு ஒருத்தனும் எங்க நாட்டு ஆம்பளைங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியும் எங்க ஆம்பளைங்களை நீங்க அடிக்கிறீங்க. மீனவன் போனா அடிக்கிறீங்க, எதுக்கு கர்நாடகா போனா அடிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் அடி வாங்கிட்டு வர ஆம்பளைங்க கிடையாது. எதுக்கு எங்க எப்படி அடிக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். அமைதியாகவும் போராட தெரியும். இருக்கிற காலங்களை அடக்கி ரத்த சிந்தவும் எங்களுக்கு தெரியும். இனிமே எவனாவது எங்களை பத்தி பேசுறதுக்கு தைரியம் இருந்தா நேர்ல வந்து பேசுங்கடா பொட்டன் நாய்ங்களா.